இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை, ஆணோ பெண்ணோ அவங்களுடைய லட்சியம் அது. ஸோ அதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்தால் அந்த சொந்த வீடு நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து சாலை ஓரத்தில் அதாவது ரோடு ஓரத்தில் எல்லாம் சாமான் வாங்குவோம், அந்த காய்கறி வாங்குவோம்லாம், அங்கெல்லாம் வந்து அதிகம் அதாவது வயதானவர்கள் அந்த மாதிரி பொருள்லாம் விற்றாங்கன்னா ரொம்ப ரேட் பேசி அடித்து வாங்காதீங்க, ஓரளவுக்கு பார்த்து வாங்கிக்கிங்க. ஏன்னா அவங்கெல்லாம் உழைக்கும் நிலையில் இருக்கிறாங்க, அந்த உழைப்புக்கு மரியாதை கொடுப்போம் வயதானவர்கள், அதுக்காக அதெல்லாம் கொஞ்சம் மனிதாபிமானம் காட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம். பல பேருடைய லட்சியங்கள் அப்படின்னு நம்ம ஒரு சர்வே எடுத்தோம்னா நிறைய பேருடைய லட்சியம் என்னென்னா வீடு, சொந்த வீடு. இந்த சொந்த வீடுங்கிறது அப்படி ஒரு முக்கியம் எல்லாருக்கும். நிறைய பேருக்கு பணம் இருந்தும் கூட சொந்த வீடு வாங்க முடியாது. அதை விட ஒன்று, சொந்த வீடு வாங்கிட்டு அதில் இருக்க முடியாது, வாடகை வீட்டில் தான் இருப்பாங்க. அந்த வீடு பார்த்தா பூட்டியிருக்கும், இல்லை வாடகைக்கு, அதை யாருக்காவது வாடகை விட்டுட்டு வாழ்வாங்க. இதெல்லாம் ஒரு வகையான தோஷம் நமக்கு. இது போகட்டும், சொந்த வீடு நமக்கு வேணும். அது ஃப்ளாட்டாக இருக்கட்டும், நமக்கு வீடாக இருக்கட்டும், தனி வீடாக இருக்கும், எப்படியாவது சொந்த வீடு வேணுங்கிறவங்க அவங்களுக்கு எந்த விதமான பரிகாரங்கள் செய்தால் சிறப்பு அப்படின்னு பார்க்கணும். அவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் ரொம்ப ஈஸி, ரொம்ப செலவு இல்லாத பரிகாரம் தான் செய்யணும். ஆனால் அதை நம்ம வந்து எப்படி எடுத்து கவனம் எடுத்து செய்யணும், ஒன்றும் இல்லை. செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நமக்கு எந்த ஆலயத்துக்கு வேணாலும் போய்க்கலாம். கோயிலுக்கு போயிட்டு கோயிலை நிலை வாசப்படின்னு இருக்கும் பாருங்கள், கோயிலில் நில வாசப்படி, கோயிலுக்குள்ளே போகிற வாசப்படி இருக்கும் பாருங்கள். பொதுவாகவே நிறைய கோயில்களில் அந்த ஒரு இந்த கோயிலுக்குள்ளே போகும்போது ஒரு பெரிய வாசப்படி இருக்கும், அதை ஏறி போவாங்க. ஏறி போகக்கூடாது, முதல்ல படியை தாண்டி தான் போகணும், மெதிக்கக்கூடாது. நிறைய பேர் மெதிச்சுன்னு போயிடுவாங்க, அதை தாண்டி போங்க, அதுதான் நல்லது. அந்த மாதிரி நிலை வாசப்படிக்கு ரெண்டு பக்கமும் மஞ்சள் பூசி குங்குமம் இடணும் நீங்கள், இதுதான் முக்கியம். அதாவது நிலை வாசப்படி பூஜைன்னு பேர் இதுக்கு பேர். அடுத்த வாசப்படி கோயிலுடைய வாசப்படி தான், அதுக்கு தகுந்த மாதிரி கோயில் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எத்தனையோ கோயில் இருக்குது, சரிம்மா அது ஒன்றும் தப்பு இல்லை, நீ பண்ணிட்டு போமான்னு வாங்க. அந்த மாதிரி கோயில்களை தேர்ந்தெடுக்கணும். அந்த மாதிரி கோயிலை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி நிலை வாசப்படிக்கு நீங்கள் பூஜை செய்தால் அந்த பூஜையின் பலன் உங்களுக்கு சொந்த வாசப்படியை கொடுக்கும், சீக்கிரம் கொடுத்துரும் அது. ஆனால் இதை கோயிலை போய் தான் பண்ணுறோம்ல, நம்ம வீட்டோடு நம்ம வாடகைக்கு இருக்கிற ஒரு வீடோ நம்ம இருக்கிற வீடோ எதுலனாலும் இதே பூஜையை நம்ம செய்யலாம். ஆனால் நாம் தான் வாசகளுக்கு பெயிண்ட் அடித்து போ இது வச்சுட்டோமே. வாசப்படிக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைனா மஞ்சள் பூசி அதில் குங்குமம் வைக்கணும். நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போது அதுக்கு ஒரு பெயிண்ட் பண்ணிவிட்டு அதில் குங்குமம் மாதிரியே அந்த விபூதி மாதிரிலாம் பெயிண்ட் பண்ணி வச்சுட்டோம்னும் போது அதில் வைக்க முடியாது. அந்த மாதிரிலாம் இல்லைன்னா உங்கள் வீட்டிலே பண்ணலாம் அந்த பூஜையை, அதனால தான் நான் கோயில்லன்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்தது, நம்மளுடைய அம்மா வீட்டுக்கு போகிறீங்க, இல்லை சகோதரி, இது மாதிரி யார் எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வாசப்படிக்கு ஒரு பூஜை. பூஜைன்னா ஒன்றும் இல்லை, அதை தண்ணி போட்டு தொடச்சிக்கிங்க, தொடச்சிட்டு அதுக்கு ஒரு மஞ்சளை தடவிட்டு ஒரு பொட்டு வச்சு விடுங்க, இவ்வளோதான் வேலை. இந்த வாசப்படி எல்லா கோயில் எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்கள் கொஞ்சம் மஞ்சளும் குங்குமத்தோடையே போயிடுங்க, கரைச்சிக்கிங்க, அந்த கோயிலில் இருக்கிற வாசப்படிக்கு வைங்க. என்ன ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நம்ம நல்லது தானே பண்ணுறோம், ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. சில இடத்துல சில வாசப்படிகளுக்கெல்லாம் அங்கே கவனிப்பு இல்லாமல் இருக்கும், அந்த வாசப்படிலாம் தேர்ந்தெடுத்து இதை மாதிரி செய்யுங்க. செய்தால் உங்களுக்கு சொந்த வீடு யோகம் கண்டிப்பாக கிடைச்சிடும். ஜாதக யோக அம்சத்துலேயே வந்துடும் இது உங்களுக்கு. இது வந்து ஒரு சிறந்த பரிகாரம். ஏன்னா நிலை வாசப்படி பூஜைன்னு பேர். இந்த பூஜை நம்ம வீட்டில் செய்தாலும், நமக்கு வாடகை வீட்டில் இருந்து செஞ்சாலும், அந்த வாடகை வீட்டுக்கு செஞ்சாலும் நமக்கு சொந்த வாசப்படியை கொடுக்கும். சொந்த வீட்டில் தான் இருந்து செய்கிறோம், சரி நமக்கு தான் சொந்த வீடு இருக்கே அப்படின்னாலும் அதை செய்யலாம். ஏன்னா நிலை வாசப்படி நம்மளை காக்கக்கூடியதுன்னு ஒரு வீடியோ போட்டேன் நான், அதுக்கு பூஜை பண்ணுறதுனால நமக்கு எத்தனை நன்மைகள்ன்றது. வெளியே உள்ள வாசப்படிகளுக்கு இந்த பூஜை செய்கிறதுனால நமக்கு வந்து ஒரு புது வாசப்படியை, சொந்த வாசப்படியை உருவாக்கி கொடுக்கும். அது பரவாயில்லப்பா, நல்லா பண்ணுது, இந்த இதுக்கு ஒரு அனுகிரகம் வரட்டும். ஏன்னா எப்பேற்பட்ட வீடாக இருந்தாலும் தலைமை அப்படி எடுத்தால் வாசப்படி தான் தலைமை. கோடி ரூபாய்க்கு நீங்கள் வீடு கட்டினா கூட சரி, ஆனால் அந்த வாசப்படி தான் அதுக்கு தலைமை. நான் சொல்லுவேன், அந்த வாசக்கால், அந்த கதவு, அந்த பூட்டு, இவ்வளோ தான் அத்தனைக்கும் தலைமை. 2 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிக்கிறோன்றதுக்காக 2 கோடி ரூபாய்க்கு பூட்டு போட முடியாது. அந்த பூட்டு 5000-8000 தான் போட முடியும், அப்படி தான் பண்ண முடியாது. அது மாதிரி எத்தனை பெரிதாக இருந்தாலும் அந்த வாசப்படிங்கிறது இவ்வளோ தான், அந்த அவ்வளோதான் வந்து அனுகிரகம் பெற்றதுன்னு சொல்லுவோம். ஆனால் வாசப்படி வந்து ஒரு இறைவனுக்கு சமமானது. அதனால தான் வீட்டில் எத்தனையோ விஷயங்கள் நம்ம செய்யும்போது கூட கடக்கால் போடும்போது ஒரு பூஜை பண்ணுவாங்க, மனை தூண்டுதல். அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு வாசக்கால் வைக்கிற பூஜை, வாசக்கால் வைக்கிறதுக்குன்னு ஒரு நிகழ்ச்சி உண்டு. இப்போலாம் அதெல்லாம் இல்லை, வேறு எதுக்குமே கிடையாது. அதை விட்டாச்சுன்னா நம்ம பட்டுன்னு வீட்டை கட்டின்னு போயிட வேண்டியதான்.
அத்தனை மகத்துவம் வாய்ந்ததாக அந்த வாசப்படி. இந்த வாசப்படிக்கு பூஜை செய்து சொந்த வீட்டை நீங்கள் சீக்கிரம் பெறலாம், அதுக்கான வழிமுறையை கொடுக்கும், தயங்காமல் செய்யலாம், அதுக்கு புண்ணியமும் புண்ணியமும் ஆகிடும், நமக்கு வீடும் கிடச்சிடும். சரி, இது இவங்க மட்டும்தான் செய்யணுமா? இல்லை, நம்ம வீட்டை வாங்கிட்டு கடனில் இருப்போம், அந்த கடனை கட்ட முடியாமல் அந்த வீடு பேங்க்கு இது மாதிரி பிரச்சனை இருப்போம், அவங்களும் இதை செய்யலாம், அதை வீட்டை தக்க வச்சுக்கலாம். இப்படி செஞ்சிங்கன்னா தக்க வச்சுக்கலாம், சொந்த வீடு தானே அப்படின்னாலும் அது கடனாகிடும், கடனே அடைக்க முடியாது, என்றைக்கு ஏலத்துக்கு போகுமோ இல்லை என்றைக்கு கடங்காரம் பிரச்சனையும் அவங்களும் வாசப்படி பூஜை செய்யலாம். அப்படி வாசப்படி பூஜை செய்யும்போது அந்த பிரச்சனையும் அதை சரி பண்ணி கொடுக்கும். இப்படி நான் சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் ஆணோ பெண்ணோ செய்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு சொந்த வீடோ அல்லது பிரச்சனை இருக்க வீட்டையோ காப்பாற்றி நீங்கள் ஒரு இல்லத்தரசியாக, வீட்டுக்கு அரசி, இல்லத்தரசனாக வீட்டுக்கு ஒரு ராஜா, இப்படி இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறலாம். நன்றி, வணக்கம், வாழ்க நலம். ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சேனல் மூலமாக நாங்கள் கொடுக்குற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.